ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குட்டா யூடியூப் சேனல் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா சேனண்ட் வெஹிக்கல்ஸ்லாம் சேல் பற்றி போட்டுருக்கோம் மற்றும் அதோடய ரிவியூ கொடுத்துட்ருக்கோம் அதன் வகையில் நம்ம இன்னைக்கு எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு போட்டுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் மறக்காமல் எல்லாரும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் இந்த காரோடய முழு விவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்ப இன்னைக்கு எந்த காரை பற்றி பார்க்க போகிறோம்னா செவர்லட் க்ரூஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் காரோடய வேரியண்ட்டுன்னு பார்த்தோம்னா எல்டிஇசட் வேரியண்ட்டுங்க காரோட மாடல்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடலுங்க ஓனர்ஷிப்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் வெஹிக்கிள் தாங்க காரோட ஃப்யூல் வேரியன்ட்டுன்னு பார்த்தோம்னா டீசல் கார் தாங்க காரோட ரிஜிஸ்ட்ரேஷன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு ரிஜிஸ்ட்ரேஷன் காரோட ரன்னிங் கிலோமீட்டர்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தாங்க ஓட்டியிருக்காங்க காரோட இன்டீரியர்னு பார்க்க போனோம்மா நல்ல பக்காவான கண்டிஷனில் இருக்குங்க நல்ல எக்ஸலென்ட்டான மெயின்டெனன்ஸ் இன்டீரியரும் சரி எக்ஸ்டீரியரும் பார்த்தீங்கன்னா நல்ல குட் கண்டிஷனில் வச்சுருக்காங்க நல்லா பக்காவான மெயின்டெனன்ஸில் இருக்குங்க அதே மாதிரி சீட் கவர்ஸ்னு பார்த்தோம்னா நல்ல குட் கண்டிஷனில் இருக்குங்க ஃபுல் லெதர்டு சீட் கவர்ஸ் தான் போட்டிருக்காங்க ஃப்ரண்ட்டும் சரி பேக்கும் சரி நல்ல குட் கண்டிஷனில் இருக்கு நல்லா வெல் மெயின்டைன் காரம் தாங்க சொல்லும் எலக்ட்ரானிக் சன்ரூஃப் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க காரோட சர்வீஸ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா அப் டு டேட் எல்லாமே பக்காவாக வச்சுருக்குறாங்க டியூஎல் ஏர்பேக் சிஸ்டம் கொடுத்துட்றாங்க ஏபி சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க மியூசிக் சிஸ்டம்னு பார்த்தோம்னா இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் தான் கொடுத்துருக்காங்க வித் சிடி யுஎஸ்பி அண்ட் ஆக்ஸ் கேபிளோடு கொடுத்துருக்குறாங்க நல்ல குட் கண்டிஷனில் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கார் பார்த்தோம்னா நல்ல வெல் மெயின்டைன்டு கார் அதாவது லக்ஸரி கார்லேயும் இது ஒரு லக்ஸரியான கார்ன்னு சொல்லலாம் ஸ்டேரிங்லேயே பார்த்திங்கன்னா ஆடியோ கண்ட்ரோலர் சிஸ்டமும் கொடுத்துட்றாங்க காரோட இன்சூரன்ஸ்னு பார்க்க போனோம்னா இரண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்த்தோம்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குங்க டயர்னு பார்த்தோம்னா நாலு டயருமே பார்த்திங்கன்னா ப்ரெண்டாக டயர் தாங்க கொடுத்துருக்காங்க மிச்சலின் டயர் தாங்க கொடுத்துருக்காங்க காரோடய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தோம்னா பவர் ஸ்டாரிங் கொடுத்துறாங்க பவர் விண்டோ கொடுத்துட்றாங்க லெதர் சீட்ஸ் கொடுத்துட்றாங்க ஏசி சிஸ்டம் கொடுத்துட்றாங்க அலை வீல்ஸ் கொடுத்துட்றாங்க காரோட ஸ்டார்டிங் பார்த்தோம்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் தாங்க டூயல் ரிமோட் கண்ட்ரோல்கையும் கொடுத்துட்றாங்க காரோட லொக்கேஷன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது காரோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா நாலு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரூபாங்க நெக்லிஜிபிள் தாங்க இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கலாங்க மேலும் மீதி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்